ஒரு பேச்சாளர் வேகமா போயிட்டு இருந்தாராம். போயிடும்போது ஒரு கூட்டத்துல பேசுறதுக்கு நடு இதுல காட்டு வழியா போயிடும்போது சிங்கம் வந்து நின்றுருக்கு எதிரில. உன்னை சாப்பிட போறேன், எனக்கு பசிக்குதுன்னு தான் அவர் பேச்சாளர் சொல்லியிருக்காரு. இல்ல இல்ல, என் பேச்சை கேட்கறதுக்கு ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, போயிட்டு வரும்பொழுது என்ன சாப்பிடுவோம். இல்ல இல்ல, எனக்கு பசிதான் முக்கியம்னு இருக்கு. உடனே இல்ல, நீ என்ன அவ்வளவு நல்லா பேசுவியான்னு தான் சிங்கம். அதை ஏன் கேட்கறேன், நான் பேச ஆரம்பிச்சேன்னா அப்படியே கேட்கறவங்க மயங்கி விழுந்துருவாங்க. எங்க இங்கேயே பேச, நான் மயங்கி விடுறேன் பாப்போம் இருக்கு. இவரு பெரியவர்களே தாய்மார்களேன்னு ஆரம்பிச்சாரு. சிங்கம் அப்படியே கரகரகாரன்னு சுத்தி விழுந்துருது, கீழே அப்படியே மயக்கம் போட்டு வந்துடுது. இதான் இதுகிட்டேன்னு தப்பிக்கிறதுக்கு சரியான நேரம்னு மெதுவா நவுந்து ஓடி போய் ஒரே ஓட்டமா ஓடி போட்டார். ரொம்ப தூரம் போனது வேர்த்து விறுவ இருக்க மூச்சு வாங்குது. பின்னாடி சிங்கம் வருதா மயக்கம் தெளிஞ்சு என்னன்னு பாக்குறது கூட அவர் தைரியம் இல்லை. அவ்வளவு தூரம் ஓடி போய் ரொம்ப தூரம் போனதும் மூச்சு அரைக்க திரும்பி பார்த்தார். சிங்கம் அப்படியே கிடக்கா எழுந்துட்டு தானு. சிங்கம் அப்படியே மயங்கினது அப்படியே கிடக்கு. அப்ப அவர் அங்கிருந்து மூச்சு வாங்க நினைச்சுக்கிட்டாராம். நல்ல வேலை நம்ம பேச்ச கேட்டுட்டு அந்த சிங்கம் மயங்கி விழுந்ததுனால நாம தப்பிச்சோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாராம். அதே நேரம் சிங்கம் லேசா தலையை தூக்கி பார்த்து நல்ல வேலை மயங்கி விழுந்தது மாதிரி நடிச்சதுனால நாம தப்பிச்சோம், இல்லைன்னா அவன் பேசிய கொண்டிருப்பான் நம்மளை அப்படின்னு அதுக்காக கடந்துதான். இது எதுக்கு சொல்றேன்னா, இப்ப உங்க முகத்தையெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த சிங்கத்தோட முகம் மாதிரி இருக்கு. அதனால நீங்கள் நிஜம் சிங்கமா மாறுறதுக்குள்ள முடித்துக் கொள்றதுதான் மரியாதை. இல்லைன்னா இன்னொரு துப்பாக்கி வந்து ஐயா சொன்னது மாதிரி இங்க வந்து வைத்தாலும் வைப்பார்கள். அதனால உங்கள் வாழ்க்கைங்கிறது சில பேர் வாழ்வதற்காகன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் கேளுங்க, எப்படி இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஏதோ காலம் தள்ளிட்டு இருக்கேன் அப்படின்னா மூச்சு விட்டுட்டு இருக்கான்னு அர்த்தம். மூச்சு விடுறதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்கான். சில பேர் பார்த்தா எப்படி இருக்கீங்க, ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நல்லா இருக்கேன்பா, அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு அர்த்தம். சில பேர் என்ன சந்தோஷமா இருக்கேன்பா, அவன் வந்து வாழ்க்கை கொண்டாடுறது. வாழ்க்கை வாழ்வதற்கே இல்லை, அதாவது முன்னாடி இருக்கிறது எக்ஸிஸ்டிங், மூச்சு விடுறேங்கிறது எக்ஸிஸ்டிங், இது வாழ்ந்துகிட்டு இருக்கேங்கிறது லிவிங், கொண்டாடுறதுங்கிறது செலிபிரேட்டிங். வாழ்க்கைங்கிறது வாழ்வதற்காக கூட இல்லை, வாழ்க்கை கொண்டாடுவதற்காக. அப்படி இந்த நகைச்சுவை வந்து நம்ம கொண்டாட்டத்துக்கு அது ஒரு துணையா இருக்கும் அப்படிங்கறதா முக்கியம். அதனால வாழ்வை கொண்டாடுவோம். இந்த உலகத்துல மனுஷன் எவ்வளவோ தவறுகள் செய்யறான், அதுக்கெல்லாம் என்ன காரணம், அதை பத்தின ஆராய்ச்சி தான் இன்னைக்கு. இதுக்கு ஆராய்ச்சி என்னத்துக்கு, அது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அப்படி அலட்சியமா இந்த விஷயத்த விட்டுறக்கூடாது. பொதுவா எல்லோரும் நினைக்கலாம் எது சரி எது தவறு அப்படின்னு, தெரியாததுனாலதான் மனுஷன் தப்பு பண்றான் அப்படின்னு. ஆனா அப்படி சொல்லிட முடியாது, மனுஷன் வந்து தெரிஞ்சேதான் தவறுகள் பண்றான். இப்ப உதாரணத்துக்கு ஒரு சாலையில இடது பக்கம் போக வேண்டிய ஒருத்தர் நடுக்கோட்டை தாண்டி வலது பக்கமா வண்டி ஓடிட்டு போறாருன்னு வச்சுக்கங்க. என்னப்பா இது தப்பு இல்லையா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டா, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பாத்துட்டு போ அப்படிம்பார். வலது பக்கமா போறது தப்புன்னு தெரிஞ்சேதான் அவர் அப்படி செய்யறாரு, அப்படி போறாரு. பெரிய உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூட லஞ்சம் வாங்குறாங்க, அவங்களுக்கு எல்லாம் லஞ்சம் வாங்குறது தப்புன்னு தெரியலன்னு அர்த்தம். திருடுறது தப்புன்னு தெரியாமலாம் மனுஷன் திருடுறான், நல்லாவே தெரியும். நீங்க வேணும்னா கேட்டு பாருங்க, வேற வழி இல்லை அதனாலதான் திருடுறேன்பா. திருடுறது ஒரு புண்ணியமான காரியம்னு திருடனே கூட சொல்ல மாட்டான். திருடுறது தவறுங்கிறது திருடனுக்கு தெரியும் அப்படிங்கறத விளக்கறதுக்காக ஒரு பெரியவர் ஒரு கதை சொன்னார். அதாவது ரெண்டு திருடர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீட்டுக்கு போய் ஒரு 10,000 ரூபாய் திருடிட்டு வந்துடுறாங்க. ஒரு காட்டு வழியா வந்துகிட்டு இருக்கிறாங்க, இன்னும் விடியல. ரெண்டு பேருக்கும் தூக்கம் கண்ணை சுத்துது. சரி, இப்படியே ஒரு மரத்தடியில படுத்து தூங்குவோம், காலையில விடிஞ்சதும் இந்த பணத்தை ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்குவோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதே மாதிரி படுத்து தூங்குறாங்க. நடு ராத்திரியில ஒரு திருட முழிச்சுக்கிறான், விடியற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தா 5,000 ரூபா தான் கிடைக்கும், இப்பவே கம்பெனிட்டுனா 10,000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்தான். மெதுவா அந்த 10,000 சுருட்டிக்கிட்டு அடுத்தவனுக்கு தெரியாம ஓடி போயிட்டான். விடியுது, அடுத்தவன் எழுந்திரிச்சு பாக்குறான், பணத்தையும் காணல பாகஸ்தனையும் காணல. இந்த திருட அந்த திருடனை திட்டுறான், திருட்டு பய அயோக்கிய பய, இப்படி அநியாயமா கிளப்பிட்டு போட்டானே அப்படிங்கிறான். இதுல இருந்து என்ன தெரியுது, தெரியாம எடுத்துக்கிட்டு போறது திருட்டு அயோக்கியத்தனம் அநியாயம் அப்படிங்கறது இவனுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் அடுத்தவனை பார்த்து இப்படி திட்டுறான். இன்பம் துன்பம் இது ரெண்டும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை, இது எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற ஒரு உண்மை. அது சரி, இது ரெண்டும் வர்றதுக்கு என்ன காரணம், துறவி ஒருத்தர் யோசிச்சு பார்த்திருக்கார். இன்ப துன்பம் தோன்றுவதற்கு முக்கியமா 6 காரணங்கள் உண்டு அப்படிங்கிறார் அவர். அது என்னங்கிறத நாமளும் தெரிஞ்சு வச்சுக்குவோமே. இப்ப முதல் காரணம் சுயநலம். ஒரு தாயார் வந்து தன்னுடைய சுயநலம் கருதி தன்னுடைய மகன் இன்பமா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, மகனும் அப்படியே ஆசைப்படுறான். அதனால தாயாரின் இன்ப துன்பங்களை பார்த்துட்டு மகனும் இன்ப துன்பம் அடையறான். அந்த அம்மாவுக்கும் அதே நிலைமை தான். ரெண்டாவது காரணம் உறவு.
நான் துறவியான பிறகு கூட உறவுங்கிற காரணத்தினாலதான் தாயாருடைய சுக துக்கங்களை கண்டு நானும் சுக துக்கம் அடைகிறேன். என் தாயாருடைய நிலைமையும் இதுதான் அப்படிங்கிறார் ஒரு துறவி. மூணாவது காரணம் என்னன்னா அறிமுகம். எனக்கு அறிமுகமான ஒருத்தரை ரயில் நிலையத்துல சந்திக்கிறேன். அவர் தன்னுடைய பணப்பைய எங்கேயோ தொலைச்சு விட்டு வருத்தப்பட்டு இருக்கிறார். நானும் வருத்தப்படுறேன். அந்த சமயத்துல யாரோ ஒருத்தர் இதுதானா உங்க பணப்பை அப்படின்னு சொல்லி கொண்டாந்து நேற்றார். பணப்பைய தொலைச்சவர் சந்தோஷப்படுறார், நானும் சந்தோஷப்படுறேன். இது அந்த துறவி சொல்ற அனுபவம். நாலாவது காரணம் என்னன்னா கருணை. எனக்கு முன்னே பின்னே தெரியாத ஒருத்தனை யாரோ ஒருத்தன் அடிச்சு காயப்படுத்தி போடுறான். கருணை காரணமா நான் அதுக்காக துக்கப்படுறேன். அஞ்சாவது காரணம் எதையும் நம்புறது. ஒரு பசுமாட்டை ஒரு முரணை அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட சொல்றாருன்னு வைங்க, உடனே நான் துக்கப்படுறேன். இன்னொருத்தர் வந்து அந்த முரணனை போலீஸ்காரங்க புடிச்சிட்டு போயிடுறாங்க, புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு, நான் உடனே சந்தோஷப்படுறேன். மூணாவதா ஒருத்தர் வந்து முதல் ரெண்டு பேரும் சொன்னது பொய்யுங்கிறார், அப்ப நான் இன்ப துன்பம் ரெண்டுமே இல்லாம நிம்மதியா இருக்கிறேன். இது ஒரு விதம். அடுத்தது ஆறாவது காரணம் என்னன்னா தன்மயமாகுதல். ஒரு நாவல் படிச்சுட்டு இருக்கிறோம், அதுல வர்ற பாத்திரங்களோட நாம ஒன்றி போயிடுறோம். அதுல வர்ற பாத்திரங்கள் சிரிச்சதுன்னா நாமளும் சிரிக்கிறோம், அது அழுதுன்னா நாமளும் அழறோம். அதெல்லாம் வந்து அந்த துறவி சொல்ற அனுபவ உண்மைகள். இன்ப துன்பம் இது ரெண்டும் தோன்றுவதற்கு சுயநலம், உறவு, அறிமுகம், கருணை, எதையும் நம்புறது, தன்மயமாகிறது, இது எல்லாம் தான் முக்கிய காரணம் அப்படின்னு அவர் சொல்றார். ஆக கூடி ஒட்டு மொத்தமா யோசனை பண்ணி பார்த்தா பிற பொருள்கள் மீது பற்றுதல் காரணமா தான் நாம வந்து இன்ப துன்பம் அடையறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. மனுஷன் வந்து இன்ப துன்பம் அடையறதுக்கு ஏழாவது காரணம் கூட ஒண்ணு உண்டு அப்படின்னு சொல்லிட்டே வந்தார் ஒருத்தர். அது என்ன அப்படின்னு கேட்டோம். அதுதான் சார் இந்த நீங்க சொல்லிட்டு வர்ற இன்று ஒரு தகவல். எப்படி சொல்றீங்கன்னு கேட்டோம். இன்று ஒரு தகவல் கேட்க ஆரம்பிக்கிறப்போ மனசுல இன்பம், ஆரம்பிச்ச உடனே இது ஏற்கனவே கேட்ட சமாச்சாரமாச்சே அப்படின்னு நினைக்கிறப்போ துன்பம் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார் அவர். அப்படின்னா மனுஷன் பண்ற தவறுகளுக்கு உண்மையான காரணம் தான் என்ன? இதே சந்தேகம் அர்ஜுனனுக்கும் வந்துதான். அதனாலதான் அவன் வந்து பகவானை பார்த்து கேக்குறான், மனுஷன் வந்து தன் விருப்பத்துக்கு விரோதமா ஏதோ ஒரு சக்தியினால பலாத்காரமா இழுக்கப்பட்டது மாதிரி பாவம் பண்றானே, அந்த சக்தி என்ன அப்படின்னு கேக்குறான். இதுக்கு பகவான் பதில் சொல்றார், காமமும் குரோதமும் தான் அந்த சக்திகள், அதாவது ஆசையும் சினமும், இது ரெண்டும் உன்னுடைய எதிரிகள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். இன்னமும் நுணுக்கமா பார்த்தா காமத்தினுடைய மறு உருவங்கள் தான் குரோதமும் லோபமும். ஆசை நிறைவேறலன்னா குரோதம், அதாவது கோபம். ஆசை நிறைவேறிட்டதுன்னா லோபம், அதாவது பேராசை. பாவத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு மெயின் சுவிட்ச் எது அப்படிங்கறது இப்பதான் தெரியுது. அதுக்கு மனுஷன் தெரிஞ்சேதான் தவறு பண்றான் அப்படின்னு பேசிக்கிட்டோமே, அதுக்கு ஒரு உதாரணம். ஒரு ஆளு ஹோட்டல்ல சாப்பிட போனான், சாப்பிட்டு முடிச்சான், எழுந்திரிச்சு வந்து முதலாளி கிட்ட பில்ல கொடுத்தான், காசை கொடுக்கல. முதலாளி பணம் கொடுன்னு கேட்டார். இவன் என்கிட்ட பணம் இல்லைன்னா முதலாளி கொஞ்சம் கூட அலட்டிக்கல, உள்ள இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டார். இவனை கூப்பிட்டுட்டு போய் இட்லி மாவு ஆட்ட சொல்லுனார். இவனும் கவலைப்படாம உள்ள போயிட்டான். அப்போ அழைச்சிட்டு போற ஆளு கேக்குறான், ஏன் சார் சாப்பிடறதுக்கு முன்னாடி காசு இல்லைங்கறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறான். தெரியும், காசு இல்லைங்கறதும் தெரியும், காசு இல்லாம சாப்பிட்டா மாவாட்டணுங்கறதும் தெரியும் அப்படின்னா அந்த ஆள். அப்படின்னா நீங்க உங்க வீட்லயே சாப்பிட்டுருக்கலாமே அப்படின்னு கேக்குறான் அவன். அதுக்கு இவரு சொல்றாரு, அது எப்படி, அங்க சாப்பிட்டாலும் நான் இதே வேலையை தானே செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னாராம். நம்மள மாதிரி ஒரு ஆசாமி அவன் நம்மள மாதிரியே கற்பனை பண்ணான், அதாவது நாம தான் இந்த உலகத்துல ரொம்பவும் கஷ்டப்படுறோம், மற்றவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டான். அவன் ஒரு நாள் கடவுளை வேண்டிக்கிட்டானா, சுவாமி இந்த உலகத்துல எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம் இருக்கலாம் ஒத்துக்கிறேன், இருந்தாலும் எனக்கு அது கொஞ்சம் அதிகமா இருக்கிறது மாதிரி தெரியுது, அதனால நீங்க எனக்காக ஒரு சின்ன உதவி செஞ்சா போதும். அது வந்து வேற ஒண்ணும் இல்ல, என்கிட்ட இருக்கிற துயரங்களை இன்னொருத்தர் யாருகிட்டயாவது கொடுத்துருங்க, அவர்கிட்ட இருக்கிற துயரங்களை என்கிட்ட மாத்தி கொடுத்துருங்க, ஒரு மியூச்சுவல் டிரான்ஸ்பர், அவ்வளவுதான், அப்படி பண்ணிவிட்டா போதும் அப்படின்னு வேண்டிக்கிட்டானான். அன்னைக்கு ராத்திரியே அவன் ஒரு கனவு கண்டிருக்கான், வானத்தில இருந்து ஒரு குரல் கேட்டிருக்கு. அது என்ன சொல்லிச்சு தெரியுமா, ஏ ஜனங்களே எல்லாரும் அவங்கவுங்க கஷ்டங்களை ஒரு பையில போட்டு எடுத்துக்குங்க, அப்படி எடுத்துக்கிட்டு நேரா இந்த ஊர் எல்லையில இருக்கிற கோயிலுக்கு வந்து சேருங்க
அப்படின்னு அந்த குரல். ஆஹா, கடவுள் நம்ம பிரார்த்தனைக்கு சேவை செய்துட்டார் அப்படின்னு சந்தோஷப்பட்டான் இவன். உடனே என்ன பண்ணா, தன்கிட்ட இருந்த கஷ்டத்தை எல்லாம் ஒரு சாக்கு பையில போட்டு எடுத்துக்கிட்டான். வீட்டை விட்டு வெளியில வந்தான். தெருவுல இறங்கி நடக்கிறான். அங்க பார்த்தா ஏகப்பட்ட பேர் ஆளுக்கு ஒரு பைய தூக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. சில பேர் மூட்டையா கட்டி தலையில சுமந்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இவன் பார்த்தான், இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா எல்லாரும் வச்சிருக்கிற பைய இவன் பைய விட பெருசா இருந்தது. இவன் பைய தான் இருக்கிறதுலயே கொஞ்சம் சின்னதா தெரிஞ்சது. இப்ப அவன் மறுபடியும் சாமியை வேண்டிக்கிட்டான். கடவுளே, இப்ப உள்ள சூழ்நிலையை கவனிச்சா என்கிட்ட இருக்கிற பைய பரவாயில்லன்னு தோணுது. அதனால வேற பைய எதையும் மாத்த வேணாம், இதுவே பரவாயில்ல, இந்த பையோட திரும்பி வீட்டுக்கு போனா போதும் நினைக்கிறேன் அப்படின்னு எதோ நினைக்க ஆரம்பிச்சுட்டான். எல்லாரும் கோயிலுக்கு போய் சேர்ந்தாங்க. கோயில்ல அந்த குரல் மறுபடியும் கேட்டது. எல்லாரும் அவங்கவுங்க பைகளை சுகத்துல தொங்க விடுங்க, திடீர்னு விளக்குகள் அணையும், மணி அடிக்கப்படும், அதுதான் அடையாளம். அந்த சமயத்துல இருட்டுல உங்களுக்கு வேண்டிய பைய நீங்க வந்து மாத்தி எடுத்துக்கலாம், தேர்ந்தெடுத்துக்கலாம். வெளிச்சம் இருக்கிறப்பவே உங்களுக்கு பிடிச்ச பைக்கு பக்கமா பார்த்து நீங்க நின்னுக்கலாம் அப்படின்னு சொல்லி விவரம் சொல்லிச்சான் அந்த குரல். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் திடீர்னு விளக்கு அணைஞ்சுது, மணி அடிச்சுது. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் விளக்குகள்லாம் எரிஞ்சுது. இப்ப பார்த்தா எல்லாரும் அவங்கவுங்க பையையே கெட்டியா பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. இவனும் அப்படியே நிக்கிறான். இவன் மெதுவா பக்கத்துல நிக்கிறவங்கிட்ட கேட்டானா, ஏன் நீங்க பைய கையிலேயே வச்சிருக்கிறீங்க, செவுத்துல மாட்டலையா அப்படின்னு கேட்டிருக்கான். இல்லப்பா, நீ ஏன் கையிலேயே வச்சிருக்கிறியோ அதே காரணத்துக்காக தான் நாங்களும் வச்சிருக்கிறோம். நம்ம கவலைகளை பத்தி நமக்கு ஓரளவுக்காவது தெரியும், ஆனா மத்தவங்க கவலைகள் வந்து நமக்கு வந்து பரிச்சயம் இல்லாதவை, பழக்கம் இல்லாதது. அதனால வந்து நமக்கு தெரிஞ்ச கவலைகளை சமாளிக்கிறது சுலபம், தெரியாததை சமாளிக்கணும்னா மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிக்கணும். அதனால பழைய நண்பர்களோட வாழறது தான் மேல் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் தன்னோட பைய போதும்னு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டானோ. இது ஒரு பெரியவர் சொல்லி இருக்கிற கதை. அதனால நம்ம கிட்ட இருக்கிற கஷ்டங்கள் தான் பெருசு, அதை இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டு மாத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. இதே மாதிரி இன்னொரு சம்பவம். ஒரு ஊர்ல ஒரு நாள் ராத்திரி ஆகாயத்தில இருந்து கடவுள் குரல் கேக்குது, இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் கொஞ்சம் கவனிங்க, உங்களுக்கு ஒரு செய்தி. அதாவது இங்க இருக்கிற ஜனங்கள்லயே கொஞ்சம் கூட கவலையே இல்லாத ஆள் யாருன்னு எனக்கு தெரியணும். அதனால எல்லாரும் அவங்க அவங்க கவலைகளை ஒரு பையில போட்டு எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு வாங்க அப்படின்னாரு கடவுள். உடனே வரிசையா எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் கையிலயும் பைய இருந்தது, சின்னதும் பெருசுமா. கவலையே இல்லாத ஆள் யாருன்னு தேடினார் கடவுள். ஒரே ஒரு ஆள் மட்டும் கையில எதுவும் இல்லாம வெறும் கையை வீசிக்கிட்டு ரொம்ப ஜாலியா நடந்து வந்துகிட்டு இருந்தான். கடவுள் அவங்க கிட்ட போனார். ஏன்பா உனக்கு கவலையே இல்லையா அப்படின்னு கேட்டார். எனக்கும் சில கவலைகள்லாம் உண்டு அப்படின்னு. அவன் எங்க அதெல்லாம்னு கேட்டிருக்காரு கடவுள். பின்னாடி லாரியில வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அவன் ஒரு நண்பர் யாருக்கோ போன் பண்ணிட்டு இருந்தார். அவர் பேசி முடிச்சதும் நான் அவரை பார்த்து, இப்போ போன் பண்ணீங்களே, அந்த போன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் தலையை சொரிஞ்சுக்கிட்டார், ஞாபகம் வரல என்னார். சரி சார், அதை விடுங்க, உங்க மனைவி பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். மாலதின்னார். என்ன சார் இது வேடிக்கை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின போன் நம்பர் வந்து மறந்து போச்சு. எப்பவோ கல்யாணம் பண்ணிட்ட மனைவி பேர் மறக்கல, அதை கரெக்டா சொல்லிவிட்டீங்களே அப்படின்னு கேட்டேன். அவரு என்ன ஒரு மாதிரியா பார்த்தார். அவரு அப்படி என்னை பார்த்ததுல ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா நாம எல்லாருமே அப்படித்தானே, ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக தொலைபேசியில ஒருத்தட்ட பேசுறோம், அதுக்கப்புறம் அந்த எண் வந்து நமக்கு அனாவசியம், அதனால மறந்துடுறோம். இதுக்கு பேர் தான் தற்காலிக ஞாபகம். ஆனா மனைவி பேரை வந்து மறந்துட முடியுமா? முடியாது. அது வந்து அவசியமான ஒண்ணு, அடிக்கடி அந்த பேரை வந்து உபயோகப்படுத்துறோம். அதனாலேயே அது வந்து முக்கியம்ங்கிறதுனாலயே அதை மறக்கறது இல்லை. இதுக்கு பேரு நிரந்தர ஞாபகம். சரி, இந்த தற்காலிக ஞாபகம், நிரந்தர ஞாபகம், இது ரெண்டு ஞாபக அளவுகளையும் கட்டுப்படுத்துறது எது அப்படின்னா, மூளைக்குள்ள நடக்கிற மின்சார நடவடிக்கைகள் தான். தற்காலிக ஞாபகம் ஒரு மின்னல் மாதிரி தோன்றி மறையுது. நிரந்தர ஞாபகம் ஒரு படிவம் போல மூளையில படிஞ்சுடுது. ஒரு சம்பவத்தின் பல பிரதிகள் மூளையில பல்வேறு பகுதிகளிலையும் படியறதுனால ஒன்னு மறைஞ்சாலும் மறந்தாலும் இன்னொன்னு மறையறது இல்லை. இப்படிப்பட்ட நிலைமையில தான் தொண்டையில இருக்கு, வாயில வரமாட்டேங்குது சார் அப்படிமா. ஒருத்தருக்கு எந்த துறையில ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமோ அது சம்பந்தமான ஞாபக சக்தி அதிகமா இருக்கும். தொழிலை விரும்புகிற ஒரு டெலிபோன் ஆபரேட்டருக்கு எண்கள்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும். அது மாதிரி கவிஞர்களுக்கு வார்த்தைகள் நல்ல ஞாபகத்தில் இருக்கும்.
இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு மூளை வந்து எண்களை விட எழுத்துக்களை விட படங்களை ரொம்ப சுலபமா ஞாபகத்துல வச்சுக்குது. புரிஞ்சுக்கிற தன்மை, அனுபவம், புத்தி கூர்மை இது கூடி குறையறத பொறுத்து ஞாபக சக்தியும் ஏறும் இறங்கும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு பையனுக்கு படிச்சது எதுவும் ஞாபகத்துல இல்லைன்னா அவன் அதை சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இந்த மறதிங்கிறது எந்த சமயத்துல ஒரு பிரச்சனை ஆகுது தெரியுமா? உங்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தரை ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் சரியா 5 மணிக்கு கடற்கரைக்கு வர சொல்லிட்டு அந்த நேரத்தை மறந்துட்டா அது பரவாயில்ல, வர சொன்னதையே மறந்துட்டாதான் நிலைமை மோசம்னு அர்த்தம். இப்படி இருந்தா இது வந்து சிகிச்சை எடுத்துக்க வேண்டிய நிலைமைங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆமா, இதுக்கும் மருந்து இருக்கு. ஆனா மூளை வந்து குறிப்பிட்ட அளவுக்கு கீழே இயங்குறப்போ இன்னொன்னு சொல்லுவாங்க, இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிற மூளை ரசாயனம் ரொம்பவும் குறைஞ்சி போறப்போ மட்டும்தான் உபயோகப்படும். டாக்டர் என்ன சொல்றாங்க தெரியுமா, மூளையை பொறுத்த வரைக்கும் அதுல ஞாபக சக்தி அதிகமாக உள்ள மூளை மறதி உள்ள மூளை அப்படின்னு ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறாங்க. நினைவு வச்சுக்கிறதுக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட மூளை பயிற்சியற்ற மூளை அப்படின்னு வேணும்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம ஞாபக சக்திங்கிறது நம்ம கிட்ட இருக்கிற பயிற்சி முயற்சி இதை பொறுத்து தான் அமையும். ஒருத்தர் ஒரு பென்சிலை எங்கேயோ வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருந்தார். அப்புறம் என்னமோ தீவிரமா யோசனை பண்ணி அதை ஞாபகப்படுத்தி பாத்துக்கிட்டு இருந்தாராம். எதிரில உட்கார்ந்து இருந்தவர் சொன்னார், பென்சிலை தானே தேடிட்டு இருக்கீங்க, அது உங்க வலது காதல இருக்குது சார் அப்படின்னாராம் அவரு. இதுக்கு அவரு சொல்லியிருக்காரு, பென்சிலை வந்து வலது காதல தான் வச்சிருக்கேங்கிறது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஆனா எது வலது காதுங்கிறது தான் மறந்து போச்சு அப்படின்னாராம். அவர் அதான் யோசிச்சுட்டு இருந்திருக்கிறார். அசோக மன்னர் வந்துகிட்டு இருக்கார், அவருடைய ஆலோசகர்கள் எல்லாம் பக்கத்துல வந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல எதிரில ஒரு புத்த பிக்ஷு வர்றார். அசோகர் பார்க்கிறார், ஓடி போய் அவர் காலில் விழுந்து வணங்குறார். அசோக மன்னரின் தலை அந்த புத்த துறவியின் பாதத்துல பட்டுக்கிட்டு இருக்கு. பக்கத்துல நின்றுகிட்டு இருந்த அமைச்சருக்கு இது ரொம்ப சங்கடமா போச்சு, ரொம்ப வருத்தப்பட்டார். நம்ம அசோக சக்கரவர்த்தி எப்பேற்பட்டவர், அவரோட தலை ஒரு சன்னியாசியின் பாதத்துல படுறதா அப்படின்னு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டார். அரண்மனைக்கு திரும்பினதும் அமைச்சர் மெதுவா ஆரம்பிச்சார், அரசே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது அப்படின்னார். எதுக்குன்னார் மன்னர், அசோக சக்கரவர்த்தியின் தலை அதாவது அந்த சிரம் ரொம்ப மதிப்புமிக்க ஒன்று, அது வந்து ஒரு சன்னியாசியின் காலில் படலாமா அப்படின்னார். அசோகர் பதில் சொல்லல, சிரிச்சார், போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் அமைச்சரை கூப்பிட்டார், எனக்கு 3 தலைகள் வேணும் அப்படின்னார். சொல்லுங்க, கொண்டுகிட்டு வரேன் அப்படின்னார் அமைச்சர். அசோகர் சொன்னார், முதல்ல எனக்கு தேவையானது ஒரு ஆட்டின் தலை, 2வது ஒரு புலியின் தலை, 3வது ஒரு மனிதனின் தலை. இதுதான் அசோகர் கேட்டது. எங்க இருந்தாலும் கொண்டு வாங்கன்னார். அமைச்சர் புறப்பட்டார். ஆட்டுத்தலை புலித்தலை கிடைச்சிட்டுது. அப்புறமா ஒரு சுடுகாட்டுக்கு போய் ஒரு மனித தலையும் சேகரம் பண்ணிட்டு ராஜா கிட்ட வந்துட்டார். அரசே, உங்கள் ஆணைப்படி 3 தலைகளையும் கொண்டு வந்திருக்கிறேன்னார். அசோகர் பார்த்தார், ரொம்ப நல்லது, இப்ப இது 3 எடுத்துக்கிட்டு போய் சந்தையில வித்துட்டு வாங்க அப்படின்னார். அமைச்சர் அதுகளை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு போனார். முதல்ல ஆட்டுத்தலை நல்ல விலைக்கு வித்து போச்சு, நல்ல விலை கொடுத்து வாங்கிட்டு போட்டாங்க. அடுத்தபடியா புலி தலைய ஒருத்தர் வாங்கிட்டார், அதை பாடம் பண்ணி வீட்டுல மாட்டி வைக்கலாமே அப்படின்னு நினைச்சு அதையும் வாங்கிட்டு போட்டார். மனித தலையை மட்டும் வாங்கறதுக்கு யாரும் முன் வரல, எல்லாரும் அதை பார்த்ததும் பார்த்துட்டு விலகி போக ஆரம்பிச்சாங்க. அமைச்சர் திரும்பி வந்தார், அரசே இந்த தலையை மட்டும் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னார். சரி பரவாயில்ல, இதை வந்து இலவசமாவே எனாமாவே யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னார். அமைச்சர் மறுபடியும் சந்தைக்கு போனார், இதை இலவசமா தரேன், இதை வாங்கிக்கோங்க அப்படின்னார். அப்பவும் அதை யாரும் வாங்கிக்கிறதுக்கு தயாரா இல்லை. மறுபடியும் திரும்பி வந்து மன்னர்கிட்ட விவரத்தை சொன்னார். இப்ப மன்னர் சொல்றார், அமைச்சரே உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த தலைக்கு மதிப்பு, ஜீவன் போனதுக்கு அப்புறம் அதோட மதிப்பும் போயிடுது. அதனால மதிப்பு இருக்கும் பொழுதே பெரியவர்கள் பாதம் பணிந்து அந்த புனிதத்தை வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னார். பணிவுங்கிறது வேற, அடிமைத்தனம்ங்கிறது வேற. பெரியவர்களை பணிவது நமக்கு பெருமை தரக்கூடிய விஷயம். இதை வந்து மனசுல வச்சுக்கிட்டு எப்போ காலில் விழணும், எப்போ காலில் விழக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். ஒரு சாதாரண ஆள் நடந்து வந்துகிட்டு இருந்தார். எதிரில் வந்த ஒரு பெரிய மனுஷன் ஓடி போய் அவர் காலில் விழுந்து தன்னுடைய தலையை அவர் பாதத்தில் கொண்டு போய் வச்சார். கொஞ்ச நேரம் கழித்து எழுந்திரிச்சு வந்துட்டார். வந்த பிறகு இவரை கேட்டேன், ஏன் திடீர்னு ஓடி போய் அந்த ஆள் காலில் விழுந்தீங்க அப்படின்னு.
அவர் போட்டிருக்கிறது என்னோட காணாம போன செருப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படி விழுந்தேன் அப்படின்னார். ஒரு ஊர்ல நாலு நண்பர்கள் இருந்தாங்க. நாலு பேரும் சோம்பேறிகள். நாலு பேருக்கும் எந்த வேலையும் செய்யறதுக்கு உடம்பு வளையறதில்ல. இருந்தாலும் சோம்பேறித்தனத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு பேர் அமைஞ்சு போச்சு. ஒருத்தன் கால் சோம்பேறி, இன்னொருத்தன் அரை சோம்பேறி, அடுத்தவன் முக்கால் சோம்பேறி, கடைசி ஆள் முழு சோம்பேறி. இவங்க நாலு பேரும் நண்பர்கள். அப்புறம் எப்படி காரியம் நடக்கும்? நாலு பேரும் ஒரு வீதியில் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. நல்ல பசி, எங்கேயாவது சோறு போடுவாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டே வந்தாங்க. அவங்க வந்த வழியில் ஒரு ரூபாய் காசு கிடந்தது தரையில். அவங்க கண்ணில் அது பட்டுது. ஆனாலும் அதை குனிஞ்சு எடுக்கணுமே, அதுக்கு சோம்பேறித்தனம். முழு சோம்பேறி பார்த்தான். பக்கத்தில் வந்துக்கிட்டு இருந்த முக்கால் சோம்பேறிக்கிட்ட சொன்னானா, டேய் அதை கொஞ்சம் குனிஞ்சு எடுறா அப்படின்னானா. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அதுக்கு அடுத்தபடியாக வந்த அரை சோம்பேறிக்கிட்ட சொன்னானா, என்ன எல்லாரும் பேச, நீ அதை கொஞ்சம் குனிஞ்சு எடுறா அப்படின்னானா. அவன் இவனை விட மோசம், அடுத்தவங்ககிட்ட சொல்லியிருக்கிறான். அவனும் குனியறதுக்கு தயாராக இல்லை. ஆக கூடி கடைசியில் யாருமே காசை எடுக்கலை. என்னத்துக்கு அனாவசியமாக உடம்ப வளைச்சிக்கணும் அப்படின்னு எல்லாரும் பேசாமல் வந்துட்டாங்க. அவங்க பாட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எதிரில் ஒருத்தன் வாழைப்பழத்தை வண்டியில் வச்சு தள்ளிகிட்டே வந்தான். ரூபாய்க்கு நாலு பழம்னு கூவி விற்றுக்கிட்டே வர்றான். இப்போ அந்த முழு சோம்பேறி சொன்னானா, டேய் வழியில் கிடந்ததை ஒரு ரூபா அதையாவது எடுத்துக்கிட்டு வந்திருந்தா இப்போ இந்த பழத்தை வாங்கி ஆளுக்கு ஒன்று சாப்பிட்லாமே அப்படின்னானா. ஆமாம் சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னாங்களாம் மற்றவங்களும். ஆனாலும் திரும்பி போய் அதை எடுக்கணும்னு யாருக்கும் தோணலை. பேசாமல் சோர்ந்து போய் நடந்து வந்தாங்களாம். இருட்டி போச்சு. வழியில் ஒரு கோவில். சரி இங்கேயே படுத்து தூங்குவோம் அப்படின்னு நான் ஒருத்தேன். அதுதான் சரின்னு நாங்கள் மற்றவங்களும் அப்படியே மண்டபத்தில் படுத்துட்டாங்க. கோவில் அர்ச்சகர் வேலையெல்லாம் முடிச்சுவிட்டு வெளியில் வந்திருக்காரு. இவங்களை பார்த்தாராம், ஏன் இப்படி சோர்ந்து போய் கிடக்குறீங்க அப்படின்னு விசாரிச்சிருக்காரு. ரெண்டு நாளாச்சுங்க நாங்கள் சாப்பிட்டு அப்படின்னாங்களாம். அவர் உடனே ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி பானை விறகு அரிசி தண்ணி எல்லாம் கொடுத்து நீங்களே சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டார். இந்த நாலு பேருக்கும் சமையல் பண்ணி சாப்பிட்ணும்னு ஆசையாக தான் இருந்தது. ஆனால் அடுப்பு பற்ற வைக்கணுமே, அதுக்கு தீப்பெட்டி வேணுமே. தீப்பெட்டி இல்லை. இப்போ முழு சோம்பேறி ஆரம்பித்தான். அடுத்தவனை பார்த்து, டேய் கடைக்கு போய் ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு வாயேன் அப்படின்னு ஆனான். அவன் வழக்கம் போல் அடுத்தவங்ககிட்ட சொல்லியிருக்கான். அவன் அதுக்கு அடுத்தவங்ககிட்ட சொல்லியிருக்கிறான். கடைசியாக கால் சோம்பேறிக்கிட்ட வந்து சேர்ந்தது. அவனும் அது நம்மால் முடியாது அப்படின்னு பேசாமல் இருந்துட்டான். இப்போ தீப்பெட்டி வேணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது? அவங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவுக்கு வந்தாங்களாம். அதாவது யார் முதல்ல வாயை திறந்து பேசுகிறாங்களோ அவங்க தான் தீப்பெட்டி வாங்கிறதுக்கு போகணும் அப்படின்னு. அவ்வளவுதான். உடனே நாலு பேரும் வாயை கெட்டியாக மூடிக்கிட்டு படுத்துக்கிட்டாங்க. அவங்க சமையல் பண்ணி சாப்பிட்டாங்களா என்ன அப்படிங்கிறது அர்ச்சகருக்கு தெரியல. சரி பார்த்துட்டு வரலாமேன்னு வந்தார். வந்து பார்க்குறாரு, இவங்க நாலு பேரும் அசையாமல் படுத்து கிடக்கிறாங்க. அர்ச்சகர் பயந்துட்டார். ஒருவேளை பசி தாங்காமல் செத்து போட்டாங்களோ அப்படிங்கிற பயம், அல்லது நாம் கொடுத்த உணவுப் பொருளில் ஏதாவது விஷம் கலந்துருக்குமோ அப்படின்னும் பயந்தார். அப்படின்னா நம்ம மேலே பழி வந்துருமே அப்படின்னு நினச்சி நடுங்க ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் அவரும் ஒரு முடிவுக்கு வந்தாராம். கோவிலுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய குழி இருந்தது. அதில் ஒவ்வொருத்தரையாக இழுத்துக்கிட்டு போய் போட்டார். கொஞ்சம் மண்ணை தள்ளினார். காலால் மிதித்தார். அவர் மிதித்த மிதி ஒருத்தன் அடிவயத்தில் போட்டுவிட்டது. அவன் உடனே வலி தாங்காமல் ஐயோ அம்மான்னு அலறினான். உடனே நடந்தது என்ன தெரியுமா? மற்ற மூணு பேரும் துள்ளி எழுந்திருச்சாங்களாம். அவனை பார்த்து, நீ தாண்டா தீப்பெட்டி வாங்க போகணும், நீ தாண்டா வாங்க போகணும், நீ தான் சத்தம் போட்ட அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டாங்களாம். அர்ச்சகர் பார்த்தார், இது பேய் மாதிரி தெரியுதுன்னு நினச்சிக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போட்டாரான். கிராமப்புறங்களில் இப்படி ஒரு கதையை சொல்கிறது உண்டு. சோம்பல்ங்கிறது நம்ம முன்னேற்றத்துக்கு பெரிய தடை அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த கதை சொல்கிற நீதி. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு புதுமையான போட்டி நடந்து தான். அதாவது சோம்பேறித்தனத்துக்கு பரிசு, அதில் ரெண்டாவது பரிசு யாருக்குன்னு அறிவித்தாங்க. ஒரு பையன் எழுந்திரிச்சு மெதுவாக நடந்து போய் பரிசை வாங்கிட்டான். அடுத்தது முதல் பரிசு யாருக்கு அப்படின்னு அறிவித்தாங்களாம். அவன் கடைசி வரிசையிலேருந்து கத்துனானான், ஐயா அதையும் அந்த பையன் மூலமாகவே கொடுத்து அனுப்பி வச்சுருங்க, இங்கே வந்தது நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. சர்ச்சையெல்லாம் நடந்த ஒரு இது, என்ன மாதிரியே பேசுகிறேனாரு, அவர் மாதிரியே பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வந்து பெரிய மருதுன்னு ஒரு சினிமா படம் வந்து, பெரிய மருதுன்னு ஒரு அதில் நடிச்சு விட்டு அவர் இறந்து போனார். அதுக்கப்புறம் அந்த குரலுக்கு தகுந்தாப்புல பேசணும்னு சொல்லி இந்த வி கோபாலகிருஷ்ணன் இன்னும் அந்த நடிகர்கள்லாம் பிடிவாமல் கொண்டு, எனக்கு பேச தெரியாது சார், எனக்கு அதெல்லாம் அனுபவம் இல்லை. என்ன இல்லை இல்லை, அவர் வாயை அசைக்கிறாரு, என்ன பேசியிருக்காருன்னு நாங்கள் சொல்லி கொடுக்குறோம்,
அதே மாதிரி பேச அவர் வாயை திறந்தா நீயும் திறக்கணும், மூடனா மூடணும் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி அதை எடுத்தாங்க. அப்புறம் படத்துல எப்படியும் மேக்கப் பண்ணி சரி பண்ணாங்க. அது மாதிரி தற்செயலாம் அது மாதிரி நடந்தது. அனுமார வேஷம் போட்டதுதான் அவருடைய முதல் அனுபவம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது சில பேருக்கு ஒரு சொன்னாங்க, ஒரு ஒரு படத்துல அனுமார வேஷம் போட்ட ரொம்ப தத்ரூபமா இருந்ததுதான், நீ எதுவாக இருக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுன்னு ஒரு பெரிய தத்துவம் சொல்லுவாங்க. அப்ப அவர் சொன்னார், நான் அனுமார வேஷம் போட்டா குரங்காவே ஆயிடுவேன் சார் அப்படின்னு ஒருத்தர், அவ்வளவு ஒன்றி நடிக்கிறவர், அவருக்கு முதல் பரிசு கொடுத்தாங்களாம் அனுமார வேஷம். அப்போ மேடையில கேடயத்தை வாங்கிட்டு அவர் அனுமார வேஷம் போட்டு முதல் வாங்கினவர் சொல்லிருக்காரு, என்ன மன்னிச்சுங்க, அவர் வந்து இந்த பரிசுக்குரியவன் நான் கிடையாது, எனக்கு மேக்கப் போட்டாரே அவருக்கு தான் கொடுக்கணும், அவரு தான் உண்மையான பரிசுக்குரியவர், அவரை கூப்பிட்டு கொடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காரு. மேக்கப் மேனை கூப்பிட்டு அவர் கையில இந்த கேடயத்தை கொடுத்தாங்களாம். இந்த மேக்கப் மேன் அப்புறம் வந்து பேசினாராம், அவர் ரொம்ப ஐயா தன்னடக்கத்தோட இந்த பரிசு என்கிட்ட கொடுத்துருக்காரு, நான் உண்மையிலேயே அவருக்கு மேக்கப்பே போடல, சும்மா வாழை மட்டும்தான் ஒட்ட வச்சேன் அப்படின்னாலாம். அது எப்படி இருக்கு பாருங்க, அப்படி சில பேருக்கு அப்படி இயல்பா அமையும். இந்த எனக்கு வந்து இது மாதிரி இந்த நகைச்சுவை பேசுறது இப்படி சந்தர்ப்பங்கள் வந்ததும் நாலு பேர் சிரிக்க ஆரம்பிச்சும் சரி இப்படி பேசலாம் போல் இருக்கேன்னு ஒரு தயக்கத்தோட இருந்தாலும் மேடை பேச்சு பயந்துகிட்டு இருந்தேன். என்ன முதல்ல வந்து பிஆர்ஜின்னு பிஆர் கோவிந்தராஜன் ஹியூமர் கிளப் இதா இருந்தார், அவர் வந்து ஒரு தடவை எங்க டைரக்டர் கூப்பிட்டுருக்காரு ஹியூமர் கிளப்ல வந்து பேசுங்க சார் அப்படின்னு. அவரு என்ன பண்ணிட்டாரு, நான் எனக்கு ஹியூமர் எல்லாம் வராது, நான் ஒரு ஆள் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி என்ன பிடிச்சி நீ தான் போய் பேசிட்டு வரணும்னாரு. சார் எனக்கு இப்போ தனியா இருக்கிறப்ப பேசுவேன், போய் மேடையிலாம் பேச தெரியாது என்ன, இல்ல இல்ல நான் வரேன்னு சொல்லிட்டேன், எனக்கு பதிலாக நீ தான் போகணும்னு கட்டாயப்படுத்தி கொண்டு போய் அந்த மயிலாப்பூர் பாரதிய வித்யா பவன்ல பிஆர் கோவிந்தராஜன் தான் முதல்ல என்ன புடிவாதமா கொண்டு போய் நிறுத்தினார். அது ஹியூமர் கிளப்புங்கிறதுனால வேடிக்கையா பேசணுமேங்கிற கட்டாயத்துல கொஞ்சம் பேசி பேசி அப்படி பழக்கமாயி இப்போ அது மாதிரி இப்போ சகஜமா போச்சு. அதனால முதல்ல மேடை ஏத்தினது ஹியூமர் கிளப்பு தான் என்ன அந்த இதுல பிஆர் கோவிந்தராஜன். அதுக்கப்புறம் அதனுடைய பயிற்சி என்னன்னா எதை பேசினாலும் வேடிக்கையான கற்பனையா வந்துருது. அதனுடைய விளைவு அதுல பயிற்சி பெற்றதுனால அதுல நான் என்ன சொன்னேன், முதல் அவருக்கு பிடிச்ச ஒரு நகைச்சுவை என்னன்னா எங்க வாத்தியார் சொன்னதெல்லாம் அங்க சொன்னேன். அப்போலாம் எனக்கு நகைச்சுவைங்கிறது தெரியாது. எங்க வாத்தியார் ஒருத்தர் கோயம்புத்தூர் விவசாய காலேஜில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு ஒரு பாடம் நடக்கும், விவசாய புள்ளி வரும் அக்ரிகல்ச்சரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ரொம்ப அது கடுமையான பாடம், ரொம்ப போர் அடிக்கும், பசங்கள்லாம் யாரும் வரமாட்டாங்க ஓடி போடுவோம். அதுக்காக அந்த வாத்தியார் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு பாடம் முடியும் பொழுதும் ஒரு ஜோக்கு சொல்லுவார். ஒவ்வொரு பாடம் முடியும், ஏன்னா அந்த பாடத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் கேட்குறோம், கடைசியில் ஒரு ஜோக்கு சொல்லுவாருன்னு புடிவாதமாக உட்காந்துருப்போம். அப்படி சொன்ன சில ஜோக்கு ஞாபகம் இருந்தது, அதை தான் அந்த ஹியூமர் கிளப்ல சொன்னேன். அது அவங்களுக்கு புதுசா இருந்தது அப்போ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வாத்தியார். அது என்ன அந்த ஒரு ஜோக்குன்னா, ஒருத்தர் ரொம்ப குண்டா ரொம்ப அளவுக்கு மீறி குண்டா போட்டான் இந்தியாவில், அவனுக்கு வந்து அவன் என்ன பண்றது இப்படி எடையை குறைக்கணுமா என்ன பண்றதுன்னு சொல்லி ஒரு எடைக்கு போடுற மிஷின்ல ஏறி நின்று இப்போ எவ்வளவு வெயிட் இருக்கும்னு பார்ப்போம் அப்படின்னு போட்டானா, சீட்டு வந்து விழுந்துதான். அதுல எழுதியிருக்கும்ல என்னன்னு பார்த்தா, ஒரு நேரத்தில் ஒருவர் மட்டுமே ஏறி நிற்கவும் அப்படின்னு போட்டிருந்தான். ஆகா இது வந்து நம்ம வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறோம், இது எப்படியாவது குறைச்சிடணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா போயிருக்கான். அமெரிக்கா போன படத்தில் அங்கே ஒரு இடத்துல இங்கே உங்கள் எடை குறைய வேண்டுமா இங்கே வாருங்கள் அப்படின்னு ஒரு விளம்பரம், இவன் நேராக போனான் இந்த குண்டான ஆசாமி. போனதும் அங்கே ஒரு இடத்துல ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு கணக்கு எழுதிட்டு, என்னம்மா அப்படின்னு, நான் எடையை குறைக்கணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டிருக்கேன், உங்கள் ஆர்டினரி ட்ரீட்மெண்ட் வேணுமா டீலக்ஸ் ட்ரீட்மெண்ட் வேணுமா அப்படின்னு. நமக்கு ஆர்டினரியே போகிறோங்க, நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னா, ஒரு $50 கட்டு, $50 கட்டிச்சு இந்த பக்கம் போ உள்ற அப்படின்னு சொல்லிச்சான். போனா உள்ற ஒரு பெரிய ஹால், மேஜ நாற்காலியெல்லாம் செதறி போய் கிடக்கு. இந்த மூலையில வந்து ஒரு சின்ன பொண்ணு, ஒரு அலங்கோலம் அறகுறையான ஆடையில அந்த அமெரிக்க பொண்ணு வந்து நிக்கிது, ஒரு 18 வயசு பொண்ணு. இவன் என்ன பண்றான், அதை எப்படியாவது தொடணுங்கிற ஆசையில அப்படியே நெளிஞ்சு நெளிஞ்சு ஓடுறான். அது வந்து இவன் கையில படாம அப்படியே மேஜ நாற்காலி வழியா நெளிஞ்சு நெளிஞ்சு சுத்தி சுத்தி ஓடி வந்துட்டு இருக்கு. இப்படியே ஒரு 15 நிமிஷம் ஆச்சு, இவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட்டே, இதுல ஒரு 10 நாள் வந்தா சரியா போடும் அப்படின்றான். இவனுக்கு யோசனை, இது ஆர்டினரி எப்படி இருந்தா டீலக்ஸ் எப்படி இருக்கும், அதை உடனே பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி, பட்டினி கிடந்தாலும் பரவாயில்ல மிச்சம் இருக்கிறத பாரு, இதுக்காக ஒருத்தர் இன்னொருத்தர் அமெரிக்காவுக்கு வரப்போறோம் அப்படின்னு போய் அதே பொண்ணுகிட்ட போயிருக்கான். அம்மா நான் வந்து டீலக்ஸ் ட்ரீட்மெண்ட்டும் உடனே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படியா அப்படின்னா ஒரு $200 கட்டணுமே கட்டிடுறேன்னு கட்டிடுறான். நீ இந்த பக்கம் போகணுன்னு இன்னொரு ரூமை காட்டிடு. அங்கே போனால் அங்கேயும் இதே மாதிரி மேஜ நாற்காலியெல்லாம் செதறி கிடக்கு. அதே ஒரு மூலையில் பார்த்தான் ஆர்வமா அங்கே யாராவது நிற்கிறாங்களான்னு. ஒரு 90 வயசு கிழவி, அதுவும் அரைகுறையோட ஆடை, அது இவனை விரட்டுது, எப்படியாவது தொடணும், இவன் தப்பிச்சா போறோம்னு சுற்றி சுற்றி ஓடி வந்துட்டு இருக்கான். கூப்பிட்டதான் இது ஒரு 4 நாள்லயே சரியா போடும் அதில், இதான் டெய்லி ட்ரீட்மெண்ட். இதை எங்கள் வாத்தியார் கோயம்புத்தூரில் சொன்னார், இதை ஹியூமர் கிளப்பில் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு முத்திரை குத்துனாங்க, சரி ஒரு நம்மாள் போல் இருக்கு நம்ம கோஷ்டியில் சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி அப்புறம் அடிக்கடி கூப்பிட ஆரம்பித்தாங்க.